விநாயகர் கோயில் பக்கத்தில் நிற்கணும் நீ, ஏன்னா இது ஜூம் ஆகாது. ஓகே, ஆ போலாம் போலாம் போலாம். ஹலோ, வணக்கம் மக்களே, இருங்க ஜூம் ஓவராக போயிட்டேன். எங்கே ஜூம் ஆக மாட்டேங்குது. ஆக மொத்தத்தில் விநாயகர் சுற்றியாச்சு ஒரு சுற்று. ஆமாம், விநாயகர் சுற்றியாச்சு. வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்தது தான் வந்து புலிகுளத்தில் விநாயகர் கோயில். இதுதான் ஆசியாலேயே பெரிய விநாயகர் கோயில். எதுக்காக இதை காட்டினேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி தான் முதல் விலாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். முதல் விலாக் என்ன ஸ்டார்ட் பண்ணுறது தெரியுமா? அது போய் விலாகில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் உருப்படியாக ஃபஸ்ட்டு விலாக்னு ஆரம்பிக்கலாம். இன்னும் நிறைய போய் பேசுகிறேன், நோட் பண்ணிக்கங்க மக்களே. அது எதுவும் உண்மைதான் பாருங்க, நிறைய விலாக் போட்டு ஆன்லைனில் தான் போடல. கிட்டத்தட்ட நானே இவனுக்கு விலாக் எடுக்கிறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடியோவாச்சும் மினிமம் அஞ்சு பேஜுக்கு போயிருப்பேன். அதில் ஒரு 50 வீடியோவாச்சும் எடுத்து வந்திருப்பேன். இது வரைக்கும் ஒரு வீடியோ கூட போடல. அது இவன் தப்பு தான், அது இவனை தான் கேட்டுக்கிறோம். எஸ், இத்தனை புலம்பலுக்கு பின்னாடி இன்றைக்கி அஃபீஷியலாக ஒரு விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நண்பர் ஜீவானந்தன் குட்டி ஓட்டிருக்கான். போட்டு ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு, போகல. ஏன்னா கரெக்டாக குழந்தை வரந்தப்போ தான் இங்கே போயிருந்தான், இங்கே ஹைதராபாத் போயிருந்தேன். ஸோ அதனால் இன்றைக்கி கூட நாளைக்கு கூட டிலே ஆகிப்போச்சு. ஸோ இன்றைக்கி கிளம்புறோம். ஸோ போகிற போக்கில் அப்படியே இது ஒரு விலாகாகவே மாற்றிடுவோம்னு சொல்லி போயிட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தது தான் அங்கே விநாயகர் கோயில். ஸோ விநாயகர் வச்சு மங்களகரமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவன் தான் வினோத். நல்லா வினோத், இந்த வீடியோ வந்தால் தான் உண்மை, இல்லைன்னா இதுவும் வந்து கடப்பில் போடுறான்னு போட்டுருவான். கண்டிப்பாக வந்துடும் நானும் நம்புகிறேன். நானும் அதே தான் நம்புகிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு, கண்ணாடி எப்படி இருக்குது? டூப்ளிகேட் தான், 700 ரூபா தான். ஒரிஜினல் ரேபன் வாங்கணும்னு நினைக்கிறேங்க. 7000 ரூபா சம்பளத்திலிருந்து 7 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறேன் இப்போ, அப்படியே தான் சொல்கிறான். சரி, இவன் வாய் முகத்தை பழிச்சா நல்லா தான் இருக்குது. 7 லட்சம் ரூபா சம்பளம் வந்தால் வரதான் மாட்டேங்குது. வரும் வரும், ஒரு ரேபன் வாங்கணும், வாங்குகிறோம். அதுக்கு ஒரு தனியாக ஒரு லாக் போடுவோம். ஸோ பார்க்கலாம். அவன் வந்து இப்போ அவன் ஜீவன் அந்த ஊர் திருப்பூர். இப்போ அவன் வந்து வீட்டுக்காரம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்க, தெக்கலூரில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்கிறான். போயிட்டு அப்படி போகிற வழியெல்லாம் உங்களுக்கு கடத்தெல்லாம் அப்படி காமிச்சிட்டே வர்றேன். எங்கே இருக்குது கோயம்புத்தூர், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபேமஸான லக்ஷ்மி இந்த எல்லாரும் இந்த அதுக்கு பேருடா கம்யூனிசம் தானே. ஆமாம், இந்த கம்யூனிசம் பேசி பேசி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் அழிச்சிட்டாங்க. எது மில் எல்லாத்தையும், அதுக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு பாருங்களேன். அப்படி அழிஞ்சதில் இது ஒரு பெரிய ஒரு மில்லுங்க. இது ரொம்ப பாப்புலரான மில், லக்ஷ்மி மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் போச்சு. ஆனால் புத்திசாலிக்காரங்க தான், எல்லாத்தையும் வந்து லூலு மால் இந்த மால் மாதிரி நிறையா கொண்டு வந்துட்டாங்க. அட்டகாசமாக இருக்குது. நான் இந்த ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் போனேன், இந்த சட்டையை அங்கே தான் எடுத்தேன். ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. அப்படியே பார்த்துட்டே வருவோம். அதான் அவினாசி ஃப்ளைஓவரில் இருக்கோம். பூசா கட்டியிருக்கிறாங்க, இது கட்டிட்டு தான் இருக்கிறாங்க, கட்டி முடிக்கல. ஆண்டவடிக்கே வெளிச்சம் எப்போ கட்டுவாங்கன்னு. சிக்னலில் போகிறது தான் பிரச்சனை. கரெக்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மில்ஸ், லக்ஷ்மி மில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மெயின் ஜங்ஷன். இது இந்த லக்ஷ்மி மில்ஸ் ஜங்ஷன் வந்து கோயம்புத்தூரில் எப்படி காந்திபுரம் சென்ட்ரு ஸ்பாட்டு. கோயம்புத்தூருக்கு வந்து உங்களுக்கு டோட்டல் கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அது காந்திபுரத்தில் தான் போவோம். அங்கே ஒரு நாள் போகலாம். ஸோ இந்த லக்ஷ்மி மில்ஸ் அது ஒரு மெயின் ஸ்பாட் மாதிரி வச்சுங்களேன். இங்கேருந்து திருச்சிக்கு போய்க்கலாம், அவனாசி போகலாம். ஸோ வெளியூர் எல்லாமே போகிறதுக்கு இது ஒரு மெயின் ஸ்பாட் மாதிரி இங்கே லக்ஷ்மி மில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. கோயம்புத்தூர் டிராஃபிக்கு ஏகப்பட்டதாகி போச்சுங்க. ஏகப்பட்ட வண்டி, வெளியூருக்காரங்க நிறைய உள்ளே வந்து செம்ம டிராஃபிக்கு. இவ்வளோ நேரமாச்சு, இன்னும் நவ இந்தியாவே தாண்டலை. சிட்ரா தாண்டுற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். யாராவது புதுசாக கோயம்புத்தூர்லாம் வரீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கோயம்புத்தூர் ஆகிப்போச்சு. கோயம்புத்தூர் அப்படியே வெறிச்சோடி கிடந்து அழகாக இருந்த ஊர், கிராமமாக இருந்தது. இன்றைக்கி பூரா மாறிப்போச்சு. சிட்ரா தாண்டுற வரைக்கும் சரியான கூட்டமாக இருக்கும். வண்டி சத்தம் உங்களுக்கு நை 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 கேட்டுக்கிட்டே இருக்குல்ல. இதில் பேசுறது கேட்குமா என்ன தெரியாது. வீட்டுக்கு போய் வேணால் பார்த்துட்டு சொல்கிறோம். எடிட் பண்ணும்போது தான் இன்னும் தெரியாது சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதையோ ஒரு காரணமாக வச்சு இந்த வீடியோ வராதுன்றவான். கண்டிப்பாக போட்டுருவேங்க, கண்டிப்பாக போட்டுருவேன். வாய்ஸ் ஓவராது கொடுத்தாது போட்டுடுறேன் இந்த வீடியோ. கரெக்டாக சிட்ரா தாண்டி வந்துட்டோம். இங்கே லீமரடியம் தாண்டி உட்காந்துட்டு ஒரு டீ சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். நல்லா வீட்டிலேருந்து வரும்போது வயிறு முட்டை சாப்பிட்டு வந்தாச்சு. இங்கே வந்தோன்னா இங்கே பாருங்களேன், இங்கே பூரா ஒரே இதாக இந்த
நுறுக்கு ஐட்டமாக இருக்குது கம்ப்ளீட்டாக பார்க்கறதுக்கு. இந்த வெஜ்ஜு ரோல் இருக்கு பாருங்க, இந்த வெஜ்ஜு ரோல் வந்து எங்களுக்கு யூஜி படிக்கும் போதுலேருந்து ஒரு ஆசை அந்த வெஜ் ரோல் மேலே. என்றைக்குமே கரெக்டாக யூஜி இல்லை பிஜி படிக்கும் போது கேசினோவா கேந்தி அந்த வெஜ் ரோல் தான். அங்கேருந்து கிளம்பி அந்த வெஜ் ரோல் திங்கிறதுக்காக போயிடுவோம். வயிறு முட்டை சாப்பிட்டு வந்துட்டு இப்போ திருப்பி அந்த வெஜ் ரோல் பார்த்தோம்னா ஒரு ஆசை அந்த வெஜ் ரோல் மேலே. ஒன்று வேண்டாங்கண்ணா, இப்போ அதைத்தான் அதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்கண்ணா நல்லா இருக்கு இந்த இடத்துல. இப்போ ஜீவாங்கிட்ட கிளம்பி வரும்போது நாங்கள் சொல்லிட்டோம், என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னால் கிளம்பி வரோம்னு சொல்லிட்டோம். வந்து லொக்கேஷன் வாங்குறதுக்காக வயிறு ஃபுல்னா சாப்பிட்டு தான் வந்தோம். கோயம்புத்தூர் வெதர் இஸ் பிகமிங் வெரி அன்பிரடிக்டபிள்ங்க. நல்ல வெயில் அடிச்சுட்டு மோட மோட மாதிரி இருந்தது, திடுதுப்புன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று வெயிலாக வெயில், நேற்று மழை வந்தால் நல்லா இருக்குமே நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு இந்த மழை குளிரெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் குழந்தைய பார்க்க போகிறோம், ஸோ நின்றுக்கிட்டு இருக்கிறோம் வந்து பார்க்குறீங்களா. இந்த நீலம்பூர் பைபாஸில் இருக்கோம்ப்பா. கண்டிப்பாக கேமராவில் மழை வரதெல்லாம் தெரிய போகிறதில்ல, பட் இருந்தாலும் இப்படி தான் இருக்குது. கோயம்புத்தூரை பற்றி பார்க்குறதுக்கு நல்லா கருகும்னு அப்படியே. கிளைமேட் நல்லா இருக்குது, வீட்டில் நல்லா எழுது போத்தி படு தூங்கியிருந்தோம்னா சூப்பராக இருந்திருக்கும். பட்டு மழை வருது, டூ வீலரில் தான் போயிட்டுருக்குமா, ஸோ அதனால் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம், இனி மழை நின்னதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்க மக்களே, கரெக்டாக நாங்கள் கிளம்பி வந்தால் எங்களை வர சொல்லியும் போட்டு இவன் இங்கேயே அறைய கூப்பிட்டு வெளியே போனான்னு கிளம்பி போயிட்டான். அதனால் இப்போ நாங்கள் வந்து ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். தூர் பாருங்கள், எல்லாம் பூரா கிராமம் அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாம் தறி ஓடிட்டு இருக்கிறீங்க. இங்கே அண்ணன் என்னென்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு தெரியல. இது ஜெயின் விஹார் தம்மா, என்ன தம்மா ஏதாவது தியானம் பண்ணுற இடமாதிரி நேராக போக முதல்ல எப்படி இல்லையே. அங்கே தான் முட்டுச்சந்து போல இருக்குது, சரி போ கடைசி வரைக்கும் போகலாம். அது ஏதோ தறி ஓடுற இடம் தான் போல இருக்குது அந்த இடத்துல. தறி தான் அங்கே தடமில்லை, திருப்பு பூரா தறிங்க, கம்ப்ளீட்டாக தறி ஓடிக்கிட்டு இருக்குது. டே திருப்பிடா, அங்கே இடத்துல கற்பிக்கிறேன்டா. அந்த தறிக்கு நடுவில் என்னண்ணா என்ன எப்படி இங்கே பொண்ணு தந்தாங்கன்னு தான் தெரியல. இங்கே வருங்க, ஒரு சின்ன தெய்வ தாட்டா கண்டிப்பாக இல்லை, கேமராவில் தெரியறதுக்குல்ல. தோட்டத்துக்காரங்க வச்சுருப்பாங்க நினைக்கிறேன், ஏன்னா மேக்ஸிமம் இங்கே தோட்டத்துலலாம் வந்து குலதெய்வம் கோயில் தோட்டத்துக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது, நல்லா இருக்குது. பூரா சோளக்குறது, மக்காச்சோளம் இருக்கு, சோளம் இருக்குது பூரா நல்லா இருக்குது. மக்காச்சோளம் இல்லை சோளம், சோளம் அந்த தானியம் சோளம் இருக்குல்ல, அந்த சோளக்கருது என்னன்னு தெரியல. கத்திரிக்காய், கத்திரிக்காய் செடி, இதெல்லாம் கத்திரிக்காய் தோட்டம் பூரா அழகாக இருக்குது, பச்சை பசேல்னு இருக்குது. இப்போ நான் ஒரு மரத்தை காமிக்கிறேன் பாருங்க, அந்த மரம் தான் வந்து போதி மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கள் நண்பன் ஜீவானந்தத்துக்கு வந்து முக்தி கிடைச்சது வந்து அங்கே தான். என்ன இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ண போய் எங்கள் ஜீவாக்கே கல்யாணம் ஆச்சு பாருங்க. இந்த மரம் கிடச்சிது அப்படித்தான் வந்து அந்த வெயிட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற பிள்ளையை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு ஞானம் கிடச்சிதுங்கிறத முக்கியமான விஷயம் அதை நோட் பண்ணுவோம். அந்த புள்ள கல்யாணம் பண்ணுறதுக்காகவே இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்து ஜபம் பண்ணியிருக்கான். ஜபம் பண்ணி அதுக்கப்புறம் தான் உனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு கிடச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்கு மரிய பாலானா ஒரு குழந்தையும் பெற்றிருக்கான். அந்த குழந்தைய பார்க்குறேன், அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். அப்படி சரி, எங்கேயாவது போவோம். எங்கே தேடினா இப்படி ஒரு ஸ்பாட்டு கிடைக்கும் சொல்லுங்கள். அருமையாக ஒரு ஆலமரத்துக்கு கீழே சூப்பராக உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நல்லா குழு 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 குழுன்னு இவன் வீட்டில் இல்லாதது ஒரு நல்லதாக தான் போச்சு. ஜாலியாக இருக்கிறோம், சும்மா இப்படி ரோட்டுக்குள்ளே வந்தான். இப்போ இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. நல்ல பெரிய ஒரு ஆலமரம் குழு குழுன்னு இருக்குது ஆலமரத்துக்கு மத்தியில். ஜாலியாக இப்படி உட்காந்துருக்குறேன் ஆலமரத்துக்குள்ள, நல்லா தான் இருக்குது. கிராமமும் எதுக்கு வீணாத்தனமோ சொல்லணுமா, எதுவும் சொல்லலாம் இல்லையா, ஏதோ பேசிட்டே சரி சுற்றி காமி என்னதான் இருக்குதுன்னு. எனக்கு ஒரு கோயில் தான் இருக்குது, பழைய கோயில் இருக்குது. பழைய கோவில் தான் இல்லை, புது கோவில் தான். இவன் பொய் சொல்கிறான். இல்லைடா, அங்கே எதுவும் ஆனால் அங்கே தான் அது எதுவும் செடியெல்லாம் கூட வரமாட்டேங்குது.
பாருங்க இவன் ஒரு தகப்பேன் அப்படின்னு சொல்லி மதித்து ஊருட்டு ஊர் இவனை பார்க்கறதுக்கு வந்தா, இவன் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலாச்சு. ஆலமரத்துக்கு கீழே எப்போ வந்து உட்காந்தது, ஃபோன் பண்ணால் ஃபோனை ரீச்சு கூட ஆக மாட்டேங்குது. அகை ஆளை காண இப்போ வரைக்கும் எங்கே போய் தொலைச்சான்னு தெரியல. ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ இவனுக்கு வர்றானுங்களா அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்டு ஓடி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு போய் பேசிக்கலாம் படுவார் ஸ்கூல். அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் போக மாட்டேங்குது. ஜீவானந்தம் இதில் அப்படியே இங்கே கொஞ்சம் லுக்கி விட்டேன்னு வையன். இது பார்த்தியா இங்கே வருங்க, நமக்கு வந்து இங்கே ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு போயிருந்துருக்குறாங்க பெரியவங்க. இவ்வளோ நேரம் இதை வேறு பார்க்காம இருந்துருக்குறான். இந்த ஒரு ஊர் ஊர் பேர் தெரியாத ஒருத்தங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட நம்ம ஆளுக்கு இல்லை. ஆக மொத்தம் இங்கே சுற்றுற சுற்றில் இந்த வீடியோ எடுத்து இப்போ ஊருக்காரங்கள்லாம் எங்களை ஒரு ரகமாக பார்த்துட்டு போன ஒன்று தான் மிச்சம். சொல்லப்போனால் இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல. இனி மறுக்கா வீட்டை கண்டுபிடிச்சிட்டு தான் போகணும். ஆனால் நல்லா இருக்குது, ஜிலு ஜிலுன்னு கோயம்புத்தூர் திருப்பூர் வந்து சூப்பராக இருக்குது. இதே லொக்கேஷன் கொஞ்சம் போர் அடிக்குது, வேற எங்கேயாச்சும் போகலாமா? இதா வண்டி எடு, திரும்பி போய் தான் பார்க்கலாம் எங்கே போகிறதுன்னு. எங்கே இந்த இடத்துல மானுங்க, மான் பார்த்துருக்கீங்க? வருங்க, ஒரு வாய்க்காலாட்டு இருக்குது, இந்த வாய்க்காலில் வருங்க மானு. நம்ம எதுவாக போய் காமிக்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ தூரம் தெரியுமான்னு தெரியல. இந்த கோப்ரோ இதில் எடுத்துகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? மானு டே இதில் தெரிய வேற மாட்டேங்குது. ஹாய், அது வேறு இந்த வாக்கு திரும்பி வேறு பார்க்குது. இதுக்கு மேலே ஜூமும் ஆகாது. அந்த இடத்துல மான் நின்றுருக்குதுங்க, புள்ளி மான். அது ஆக்சுவலாக ரெண்டு மான் நின்றுருக்கு அந்த இடத்துல. அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் நான் இங்கே போகுது. ரொம்ப பேசாத கத்திரும். ரொம்ப என் ஃபோன் எடுக்கிறதுக்கு நீ உன் ஃபோன்லேயே எடுக்கலாம் மேடம். எடு எடு ஐஃபோன். ஆ சரி சரி. அந்த மான் குறுகுறுன்னு பார்த்துட்டு திருப்பி புள்ளி திங்க ஆரம்பிச்சிருச்சு. மூணுக்கட்டிபாளையம், மூணுக்கட்டிபாளையம் ஐயனார் கோயில் பாருங்க. ஊருக்குள்ள இருக்கிற ஐயனார் கோயில், எல்லா ஐயனார் கோயிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் கோயில், கருப்பசாமி கோயில், இதுலெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? யாருமே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. யார் வேணாலும் போய் அவங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சாமியை கும்பிட்டு வந்துக்கலாம். தோணை மேத்திட்டு ஜம்மன் சாமியை கும்பிட்டு வந்துக்கலாம். சாமி நம்மளை காப்பாற்றுக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து நமக்கு எப்பவுமே கொடுக்கும். அதனால் நல்லா இருக்கு. ஆமாம், இந்த இடத்தான் இங்கே. இது ஒரு கோயில், ஒரு நல்ல ஒரு ஆழமர ஆழமர சீன். இங்கே தான் வந்து ஆக்சுவலாக உட்காரலான்ட்டு இருந்தோம். ரொம்ப கரிசமன்னாட்டு இருந்தது. சும்மா எக்ஸ்ப்ளரேஷனுக்காக போயிருந்தேன். நல்லா இருந்தது இடம் எல்லாம் பூரா இது. ஆனால் வந்தது நல்லதாக போச்சுங்க. ரெண்டு புள்ளிமான் பார்த்தோம், நல்லா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், சோளக்கருது. இங்கே பூரா சோளக்கருது. அதுக்கப்புறம் தறி ஓடுது பூரா. எல்லா இடமும் தறி தான். இந்த இடம் அப்படி தாண்டி வந்தால் பூரா தறி ஓடுற சத்தம் தான் சொல்லிட்டா. இந்த இந்த தடத்தில் தான் இங்கே அந்த காவாயாட்டம் வந்து தான் நிற்கிது பாருங்கள். இப்போ முன்னொரு மான் சேர்ந்து நிற்கிதுங்க, மூணு மூணுன்னு நிற்கிது. காதை ஆட்டி ஆட்டி நிற்கிது பாருங்க. கண்டிப்பாக இதில் தெரியறது கஷ்டம். பார்க்கலாம், நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். மொபைலில் ஜூம் ஆகும், மொபைலில் ஜூம் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டைம் உண்மையாலுமே புள்ளிமான் வந்து எங்கே தெரியுமா? கடைசியாக மைசூர் போயிட்டு வரும்போது பார்த்தது. இந்த கல்லட்டி வெளியே ஏறி இறங்கும்போது பார்த்தது. பர்லியர் வரும்போது ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குற ஊருக்குள்ளேங்க. உண்மையாலுமே ஊருக்குள்ளே புள்ளிமான் பார்க்குறது தான். திருப்பிடுறா. வீடியோ கிளாரிட்டி பெருசாக இல்லை, பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நீங்கள் வந்து ஜீவானந்தத்தை பார்க்க போகிறீங்க. இவன் தான் எங்களை ஒரு மணி நேரம் அலையவிட்ட அந்த ஒரு மகாரா சிவன் தான். இந்த மகாரா, ஆமாம் நீ தானே சொன்ன கூடி சீக்கிரம். அதுவும் அவங்க சின்ன மாமனார் என்ன? கண்ணாடி, சீப்பு, மைகோதி, கத்திரிக்காய், அரசாணிக்காய், ஏணி, மிளகாய், அப்புறம் சூரியன். இதெல்லாம் எதுக்கு? இது வந்து மைகோதி வந்து குத்தி வச்சுக்கோங்க. அது போக கல், வீட்டில் இருக்கு கொட்டர் கல்லு. அதுல வந்து வெத்தலை கட்டி